வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏயு பேங்க்கில் எப்படி ஃப்ரீயாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, வித்தின் 5 மினிட்ஸில் நீங்களுமே ஏயு பேங்க்கில் ஃப்ரீயாகவே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா காசு பிடிப்பாங்களா அப்படிங்கிறது. இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 வச்சுருந்தாலும் சரி, 100 500 5000 10000 எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, எந்த அமௌண்ட்டு உங்கள்கிட்ட வந்து பிடிக்க மாட்டாங்க, சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு 7.25% வந்து இன்ட்ரெஸ்ட்டு தராங்க, ஓகேங்களா? உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து ஏற்றி விட்ருவாங்க, சரியா? இதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், அதாவது அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸுன்னு இருக்கும், ஓகேங்களா? 1 வருஷத்துக்கு 1 மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அது வந்து இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மெயின்டெனன்ஸ், உங்களோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அவசியம் இல்லை, சரியா? பிடிக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டெபிட் கார்டு. ஸோ மெஜாரிட்டி எல்லா பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா வந்து டெபிட் கார்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேங்க். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டெபிட் கார்டுக்கு வந்து நம்ம தான் வந்து காசு கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டு வாங்கணுன்னா 150 கட்டி வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அது போக இல்லாமல் பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு ஃபீஸு 1 வருஷத்துக்கு 1 பார்த்திங்கன்னா 150 வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும், சரியா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா, வேறு அவ்வளோதான். அப்புறம் ஒரு PDF நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது லிங்க் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ண உடனே PDF வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கும், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படின்னா. இன்கேஸ் இந்த வீடியோவில் நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா, தப்பாக சொல்லிக்க வாய்ப்பு இல்லை, தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கூட நீங்கள் PDF-ஐ பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்குங்க, ஓகே? சரி, இப்போ வாங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ், இந்த இடத்துல அட்மிஷன் ஓடிச்சுல. ஸோ அது மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கு வந்து என்னோடய ரெஃபரல் லிங்க் தான், ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கு மூலமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க்கை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்பாங்க, இதுக்கு வந்து ஓகே கொடுத்துருங்க, சரியா? இதை ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள், சரியா? மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மொபைல் நம்பரு உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பராக இருக்கணும், சரியா? ஸோ அது லிங்க் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் லிங்க் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கணும் மொபைல் நம்பரு, அதெல்லாம் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு 1 OTP வந்திருக்கும், அந்த OTP-யை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள், பேன் நம்பரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க கீழே, கெட் ஆதார் OTP அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த ஆதார் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு OTP ஒன்று வந்து வந்திருக்கும், சரியா? அந்த OTP-யை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு OTP வந்திருக்கும், சரியா? இன்கேஸ் வந்து நான் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே பாருங்கள், மொபைல் நம்பர் நாட் லிங்க்டு வித் ஆதார் அப்படி, அதாவது லிங்க் பண்ணலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ என்கிட்ட நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு 4 ஸ்டெப்பை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபேமிலி இன்ஃபோ, அட்ரஸ், ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் இதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சார், நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா நான் ஓகே கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு, டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக வந்துருச்சு, ஜெண்டர் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரும் கரெக்டாக வந்துருச்சு, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க, இது கம்பல்சரி எல்லோரும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிமெயில் ஐடியிலே வந்து கிடச்சிரும். எதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம், நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் யாருக்கா அமௌண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 100 போயிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். யாராவது உங்களுக்கு 100 அனுப்பியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து 100 கிரெடிட் ஆயிருக்காடுன்னு சொல்லி ஜிமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மெசேஜ் நார்மல் மெசேஜ் வரல அப்படின்னா
ஃபேமிலி இன்ஃபோ, ஃபாதர் நேமு, மதர் நேமு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினி ஆட் பண்ணிங்கலாம் கேட்டிருப்பாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஆட் பண்ணலை, சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்தோடனே என்னோடய ஆதாரில் இருக்க அட்ரஸை கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி எனக்குள்ளே வந்து காட்டுது. ஸோ இது ஓகே, கரெக்டு, இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ இல்லை, நீங்கள் வந்து ஆதார் அட்ரஸ் வேறு இருக்குது, நான் இப்போ வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அது என்ன அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருங்க. எஸ் நோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க, சரியா? இல்லை நான் இருக்க அட்ரஸும் ஒன்று தான், ஆதார் அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா எஸ் கீப்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்து கீப் சேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் கேட்குறாங்க, ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே கொடுத்தா அப்படின்னா அப்படி அப்படியே கேட்கும். ஸோ அதில் நீங்களே பார்த்துக்கோங்க, ஆக்குபேஷனு, எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ், டிபார்ட்மெண்ட் என்ன, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சப்மிட் பண்ணுங்கள். இப்போ பர்சனல் இன்ஃபோ இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து டிக் விழுந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா டீட்டெயிலும் பக்காவாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க, சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து 25,000 பெர் மந்த்துக்கு நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்குலாம் அமௌண்ட் என்னால் வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஒன்றுமே இல்லைன்னா கூட விட்டுறணும், நம்மளை அமௌண்ட் எதுவும் காசு பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அக்கௌண்ட் தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் அதர் அக்கௌண்ட்ன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? கேட்டுற பாருங்க, இது இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணினா நிறையா அக்கௌண்ட் அப்படியே வரும், நிறைய அக்கௌண்ட்டு. ஸோ அதில் வந்துட்டு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல, மினிமம் பேலன்ஸ் 0 அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், சரியா? கீழே அப்படியே தள்ளிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதாவது இதை கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஏயு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், 0 பேலன்ஸ், காசுலாம் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் இனிஷியல் ஃபண்டிங் வந்து பண்ண சொல்லுவாங்க. மினிமம் ஃபண்டிங் வந்து 5,000 வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையாவது வந்து கேட்டு வாங்கிக்கோங்க, ஓகேவா? இல்லை அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து இதில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது அமௌண்ட் வந்து திருப்பி எடுத்துக்கலாம், ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏடிஎம் கார்டை போட்டு எடுத்துக்கலாம், இல்லை யாருக்காவது அனுப்புறதுனாலும் திருப்பி அவங்களுக்கே அனுப்பி விட்டுடலாம். ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க, ஏன்னா இதுதான் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மினிமம் ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டிங்கே வந்து 5,000 பண்ண சொல்லுவாங்க. நம்ம நேரடியாக இப்போ எங்கேயாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னா 500-1,000 முடிச்சுக்கலாம். அது இப்போ வந்து 5,000 கேட்குறாங்க, ஓகே, 5,000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் போடுறோம், ஓகே திருப்பி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அந்த பேங்க்லேருந்து நான் ஒரு 5,000 நான் வந்து இதில் பேமெண்ட் பண்ணிக்கிறேன், என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டேன். 5,000 நான் பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செலக்ட் சர்வீஸ் யூ வாண்ட் அவைல் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏயு விசா, கோல்டு டெபிட் கார்டு, ஓகே. அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 177 கேட்குறாங்க. ப்ளஸ் அது போக இல்லாமல் ஃப்ரீ செக் புக், அப்புறம் பார்த்தீங்கன்னா 25 லீவ்ஸ். ஸோ அது வந்து கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க, சரியா? இதை கண்டினியூ கொடுப்போம். கண்டினியூ கொடுத்த உடனே நமக்கு வந்து பேமெண்ட் ஆயிரும். ஸோ அது பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து கேவிசி வந்து பண்ண போகிறோம், வீடியோ கேவிசி. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இனிஷியேட் கொடுத்தோம், இங்கே எனக்குள்ள காமிக்கும், இந்த தெரியுது வந்தீங்களா? ஒரிஜினல் பேன் கார்டை கையில் வச்சுக்கோங்க, சரியா? ஒரு பேப்பரு, ஒரு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இனிஷியேட் இதெல்லாம் ஓகே அப்படின்னா இனிஷியேட் பண்ணுங்கள். வீடியோ காலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் பண்ண சொல்லும், வெயிட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ கால் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. நீங்கள் ஓகே கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணால் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறோம், அது மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணால் போதும், அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது நீங்கள் உங்கள் பேர் சொல்லணும், அப்புறம் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, அப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்கள அது கேட்பாங்க, அப்போ ஃபாதர் நேம் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நமக்கு புரியிற மாதிரி தான் கேஸ் கேட்பாங்க, ஓகேவா? நிறைய பேர் பயப்படுவீங்க, வீடியோ கேவிசி நான் நேரடியாகவே ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே பேசி, இதில் இங்கிலீஷெலாம் இவங்க பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, பேர் கேட்பாங்க, அப்புறம் ஃபாதர் நேம் கேட்பாங்க, நம்ம ஜிமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் சொன்னாலே நமக்கே புரியல என்ன அப்படிங்கிறது. அப்புறம் பேன் கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து ஆடாம அசையாமல் உட்காருங்க அப்படியே ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, சரி இவ்வளோதான். நீங்கள் வீடியோ கேவிஸ்லாம் ஈஸியாகவே முடிச்சிடலாம். நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லை, அதில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஓகேவா?
சரி சரி முடிச்சாச்சு அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன போய் நார்மலாக வந்து ஓப்பன் ஆனால் அடுத்த நாள் ஓகேவா, உடனே போய் ட்ரை பண்ணாதீங்க, நானே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த நாள் போங்க. அடுத்த நாள் வந்து நேற்று தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி போய் நான் வந்து கூகுள் பேயில் வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி ஏயு பேங்க்கு செலக்ட் பண்ணி நான் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட மெயில் ஐடிக்கு தான் வந்து கொடுத்துருந்த ஜிமெயில் ஐடிக்கு தான் நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட்லி ஏ டு சட் எல்லாமே வந்து அந்த ஜிமெயில் ஐடி தான் வந்திருக்கும் சரியா. அதனால் ஜிமெயில் ஐடி போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. டெபிட் கார்டு வேணுன்னா வாங்கிக்கலாம் ஓகேவா. அப்புறம் அந்த 5000 ரூபா போட்டதை வந்து நீங்கள் யாருக்கா அனுப்புதுனா கூட அனுப்பிக்கலாம், வாங்கினதை திருப்பி கொடுக்கணும் கூட சரியா. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வந்து ஏயு பேங்க் சிம்பிளாகவே ஈஸியாக ஓப்பன் பண்ணுற சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு வந்து போய் சேரும் இப்படி வந்து போட்டதுக்கு. ஓகே, இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இது ஓப்பன் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், என்கிட்ட வாங்க நான் வந்து அதை எப்படிங்கிறத சொல்லித்தரேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.